இன்றைய நம்பினோர் கிடவதில்லை பகுதியில் பக்தர் ஒருவர் வந்து வேல்மாறல் படித்து மரணத்தின் எல்லையிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாருங்க. அவரோட மெய்சில் இருக்கும் அனுபவத்தை வந்து பார்க்க போகிறவங்க. வெல்கம் டு மை சேனல் கொங்கநகிரி கந்தன் கிரியேஷன்ஸ். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க. சென்னையை சேர்ந்த பக்தர் ஒருவரோட வாழ்வில் நடந்த உண்மை சம்பவத்தை வந்து நம்பினோர் கிடவதில்லையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அந்த சம்பவம் வந்து அவங்க வேல்மாறல் படித்தது மூலமாக நடந்துச்சுங்க. இந்த பகுதியில் வந்து வேல்மாறல் ஸ்லோகத்தையும் அந்த வேல்மாறல் மகிமையும் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. என்னோடய சேனல் மூலமாக உங்கள் அனுபவத்தை நான் மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்குவேங்க. சென்னை சின்மையா நகரை சேர்ந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஜாபில் இருந்தாருங்க. ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க. பசங்க ரெண்டு பேருமே வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா பசங்க காலேஜ் கிளம்பணும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்ட்டு அந்த வீட்டம்மா வந்து சமையல் கட்டில் ரொம்ப பிஸியாக வந்து இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்குது. அதனால் சமையல் கட்டில் இருந்து ஹாலுக்கு வந்து ஃபேனை போட்டு சோஃபாவில் அப்படியே சாஞ்சு படுத்துட்டாங்க. இதை பார்த்த பசங்க வந்து பதறி போய் அம்மா என்றைக்குமே இப்படி இருந்தது இல்லையே, இன்றைக்கி என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க. அந்த அம்மானால் எதுவுமே பேச முடியலைங்க. உடனே அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாங்க. ரூம்குள்ளேருந்து அவங்க அப்பா ஹாலுக்கு வரக்குள்ளே அந்த அம்மா வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவர் ஒய்ஃபுக்கு இப்படி ஆனதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறாருங்க. உடனே ஆம்புலன்ஸு கூப்பிட்டு ஆம்புலன்ஸில் அந்த அம்மாவை ஏற்றிட்டு அரும்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஐசியூவில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர்கிட்ட அவர் கேட்குறாரு அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு. டாக்டர் வந்து டெஸ்ட் எடுத்துருக்குறோம், எதுவாக இருந்தாலும் எங்களால் ஈவினிங் தான் சொல்ல முடியும், ஈவினிங் தான் ரிப்போர்ட் வருது அப்படின்னு சொல்கிறாருங்க. அதனால் இவர் பசங்க ரெண்டு பேரும் எல்லாருமே சாமி கும்பிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ட்டு வேண்டிகிட்ருக்காங்க. ஈவினிங் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சுங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொல்கிறாரு உங்கள் ஒய்ஃபுக்கு கார்டியோஜெனிக் ஷாக் வந்து ஏற்பட்டிருக்குது அப்படின்னு. அவருக்கு வந்து புரியலைங்க கார்டியோஜெனிக் ஷாக்னா என்னென்னு. அப்படின்னா என்ன அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு இதயத்தோட மூன்று ரத்த குழாய்களுக்குமே அடைப்பு ஏற்பட்டிருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய மயக்க நிலை தான் கார்டியோஜெனிக் ஷாக் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை கேட்டு பயந்து போன அவர் வந்து இதற்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், எவ்வளோ செலவாகும் என்னென்னு கேட்குறாருங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு இதற்கு வந்து ஐஏபிபி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க எல்லாருமே, இதுக்கு வந்து நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாருங்க. அதுக்கு டாக்டர் வந்து லட்சக்கணக்கில் செலவாகும், உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து யோசிக்கிறாருங்க நாங்கள் வந்து சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எப்படி அவ்வளோ பணம் வந்து செலவு பண்ணுறது, சரி எப்படியாச்சும் நான் வந்து பணம் அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் வந்து இங்கே வந்து அந்த ஃபெசிலிட்டி இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் சொல்லி அங்கே போய் அட்மிட் பண்ணுங்கள், அங்கே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. டாக்டர் சொன்ன அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மா வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து பணம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. பசங்க ரெண்டு பேருமே ஐசியூ முன்னாடி நின்று அழுதுட்டு இருந்தாங்க தங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த விஷயம் வந்து அந்த அம்மாவோட ஃப்ரெண்டான நங்கநல்லூரில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து தெரிய வருதுங்க. அவங்க வந்து இந்த அம்மாவை பார்க்குறக்காக அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்தவங்க அந்த அம்மாக்கிட்ட நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாமே சரியாயிரும், கவலைப்படாதீங்க, நீங்கள் பயந்தீங்கன்னா உங்கள் பசங்களும் பயப்பாங்க, அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லி கையில் கொண்டு வந்த வேல்மாறல் புக்கை வந்து அந்த அம்மாக்கிட்ட கொடுத்து இதை தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க, நிச்சயமாக சீக்கிரமாக குணமாயிருவீங்க அப்படின்னு ஆறுதல் கூறிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து போகிறாங்க. இப்படியே வந்து நாலஞ்சு நாள் போகுதுங்க. அந்த அம்மா வந்து தொடர்ந்து வேல்மாறல் பதிகத்தை வந்து படிச்சுட்டே வந்துட்டுருக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து பணம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாகவே இருந்துச்சுங்க. அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க நீங்கள் பணமெல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டாம், இப்போ வந்து எனக்கு வந்து பெட்டராக ஃபீல் ஆகுது, அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை போய் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க அவங்க. அப்போ டாக்டர் வந்து அப்படியெல்லாம் கிடையாது, உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை வந்து க்யூர் பண்ணி ஆகணும், இல்லைன்னா பின்னாடி வந்து ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா இல்லை நீங்கள் வேணால் ஒன் டைம் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், எனக்கு தெரியுமில்ல என்னோடய உடல்நிலை வந்து இப்போ சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதனால் நீங்கள் இன்னொரு டைம் டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொல்லி வற்புறுத்தி திரும்பவும் டெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. டெஸ்ட் எடுத்துட்டாங்க, ரிப்போர்ட் வருதுங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து மூணு குழாய் அடைச்சிருந்ததுமே நீங்கி ரத்தம் வந்து இதயத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வந்துட்டுருந்துச்சுங்க. இதை பார்த்த டாக்டருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுங்க, எப்படி வந்து இப்படி க்யூர் ஆச்சு அப்படின்ட்டு. சரி எதுக்கு இன்னொரு டைம் டெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி ரெண்டாவது டைமும் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெண்டாவது டைம் வந்த ரிப்போர்ட்லையும் வந்து அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு தாங்க வந்துச்சு. இதை பார்த்து அந்த டாக்டர் வந்து அவங்கள கூப்பிட்டு ரெண்டு டைம் வந்த ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு தான் வந்திருக்குது, ஸோ நீங்கள் வந்து ஒரு டூ டேஸில் வந்து வீட்டுக்கு போயிடலாம், இந்த மெடிசன்ஸை மட்டும் கன்டினியூ பண்ணிக்கோங்க, நீங்கள் கும்பிட்ட கடவுள் வந்து உங்களை கைவிடலை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சாருங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லும் விதமாக திருத்தணியில் போய் நன்றி கடன் செலுத்திட்டு வந்திருக்கிறாங்க அந்த ஃபேமிலி. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அந்த அம்மா வந்து நல்லா ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க.
இறைவனை நம்புனா எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வழி வந்து நமக்கு கிடைக்குங்க. மரணத்தின் விளிம்பில் இருந்தவங்களையும் கூட மீட்டு கொண்டு வந்திருக்குதுங்க இந்த வேல்மாறல். இப்போ வந்து நம்ம வேல்மாறல் ஸ்லோகத்தை வந்து பார்க்கலாங்க. வேல்மாறல் மகாமந்திரத்தை 48 நாட்கள் தொடர்ந்து அதிகாலையில் சொல்லி வந்தால் நிச்சயம் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனெனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. இந்த அடியை முதலில் 12 முறை ஓதவும் அதற்கு பிறகு ஒவ்வொரு அடியின் முடிவிலும் இந்த அடியை கூற வேண்டும். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறுச்சிறுமி விழிக்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனெனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. சொலர்க்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து ஏறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த ஈரை கலர்க்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தையிரு கடித்து விழி விழித்து அலற மோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. தளத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பினுண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. பழுத்தமுது தமிழ்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலக நிசைக்குறுகி வரை குகையை இடித்து வழிகாணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்து அதிரவோடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்க மதி ஒழிப்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு அடுத்த இரவு பகற்றுடையதாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. திரைக்கடலை உடைத்து நிறை புறற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. சுரருக்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உருமிடுக்கன் வினை சாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. சலத்து வரும் அறக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை எனசிகையில் விருப்பமோடு சூடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.